மண்டிக்கு லுக்கு கொடுங்க அந்த பயம் இருக்கட்டும் ஓகேவா டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர்னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு மூக்குல இருந்து வேற காது ஹே गाइस குட் மார்னிங் ஹவ் ஆர் யூ ஆல் டுயிங் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு சண்டே ஒரே லேசி சண்டேவா இருக்கு பட் ஸ்டில் காலையிலேயே ஏஞ்சிட்டு சரி ஓகே இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணலாமே சத்யானா கூடன்னு சொல்லிட்டு லைக் கிளம்பிட்டுருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம கேஎஃப்சி சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டோமேன்னு சொல்லிட்டு லைக் நாங்கள் கேஎஃப்சி அவுட்லெட்கே போயிட்டு லைக் அங்கே ஷூட் பண்ண போகிறோம் ஸோ இன்னைக்கு யார் வின் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நான் கிளம்பிட்டேன் ரீச் ஆகிட்டு நான் உங்களை அங்கே கேட்ச் பண்ணுறேன் ஆக்சுவலாக செம்ம பல்பாயிடுச்சு கைஸ் இங்கே கேஎஃப்சிக்கு வந்திருக்கோம் ஆனால் கேஎஃப்சியில் வந்து லைக் அலவுட் இல்லையா இங்கே ஷூட் பண்ணுறதுக்கு வேற லெவலில் கடுப்பாக இருக்கேன் தான் தெரில மாலுக்கு போயிட்டு அங்கேயும் கேஎஃப்சியில் வாங்கிட்டு ஃபுட் கோர்ட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு வேறு நான் போட்டுக்கிட்டு முடியலப்பா ஸோ பார்க்கலாம் அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபைனலாக ப்ராவிடன்ஸ் மாலுக்கு வந்திருக்கோம் பாண்டிச்சேரிக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது பார்த்துக்கிட்டு இருந்தா எங்க நாளையே தாங்க முடியல நீங்க எப்படினே தாங்கினீங்க எல்லாம் பழகிருச்சுரா இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல எலெக்ஷனா ஆமாடா எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா பூஜி பண்ணிடலாம் ப்ரோ இந்த மாதிரி பயந்து பயந்து சேலஞ்செலாம் பண்ணவே கிடையாது இல்லை என்னென்ன தெரியல இன்னைக்கு இங்கேயும் பெர்மிஷன் கிடைச்சிது பட் ரொம்ப டிஸ்டன்ஸ் எட்டேட்டாக பண்ண சாப்பிடணும் சொல்லிட்டாங்க அப்படியே பேசுறது அப்படியே திட்டுத்தமாக தான் ஆமாம் நாங்கள் பேசுறதே பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு திட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல இருந்தாலும் நீங்கள் வந்து இருந்தாலும் சாப்பிட மட்டும் பார்த்துக்கோங்க வீடியோ வந்து நம்ம பார்த்துக்கலாம் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இது ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி கூட சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்குது சரி ஓகே ரெடி ஸ்டார்ட் நல்லா இருக்குல்ல மசாலா கம்மியாக போடுறாங்க பட் ஓகே ரமேஷ் ப்ரோ ஓகே ஹேப்பி ஸ்டாண்ட் வச்சுட்டு வரோம் இது சாப்பிட்றப்ப நம்ம செஞ்சது இன்னும் பெட்டராக இருந்ததுன்னு எனக்கு தோணுது அவ்வளோ லெக்கு முடிச்சிட்டியா ஒன் டன் உனக்கு தெரியாம நான் இன்னொன்று டன் எனக்கு பாஸ்டர் சாப்பிட தோணுங்க ரசி சாப்பிடணும் தோணுதுங்க ரமேஷ் அண்ணா நாங்கள் இவனை சாப்பிட்டு இருக்கோம் அதை வந்து பார்த்துட்டு அவர் வந்து கேமரா ஷூட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப பாவம் இப்போ அவன் வேண்டிட்டு இருப்பான் நம்ம சாப்பிட கூடாது அப்படின்ட்டு ஐநோ ஐநோ தெரியல இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன் நான் ஃபோர்த் ஒன் அவன் குட்டி குட்டி பீஸாக சாப்பிட்டுட்டு ஃபோர்த் ஒன்றா பெரிய பீஸ் தொடவே இல்லை வாட் எவர் ஒன்று ஒரு கலரில் இருக்கு வெயிட் பண்ண அந்த அந்த பீஸும் என் பீஸ் ஒன்று இருக்குது சேஸ் போட்டு ரெண்டு பேர் சாப்பிடலாம் வேஸ்ட் போல ப்ரோ சேலஞ்சுக்கு சத்தியமாக சொல்லுங்க எனக்கு தெரியுது ப்ரோ தண்டக்கரமோன்னு இது இது பாகுபலி பீஸா சமாடி வாங்குவீங்க எடுத்துக்கோ நான் சாப்பிட்டேன் அப்படின்னு யார் சேலஞ்சு கூட சேலஞ்சு
லைசென்ஸ் எடுக்காதீங்க ப்ரோ, ஒரு 1 நிமிஷத்துக்கு மூக்குல இந்த வேற காது இஷு வேற இல்ல இல்ல ஜெய் கச்சிக்கு நேர்த்துக்கும் அதாவது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது மூக்குல இருந்து வருது, நான் என்ன பண்ண முடியும், டிஷ்யூ பேப்பர் இல்ல என்ன பண்றது தெரியல. வாய் மட்டும்தான் பெருசா போகுது, உள்ள இழுக்கிறதுக்கு கம்மியா இருக்கு. மிஸ்டேக் போயிடுச்சு ப்ரோ, அது அப்பே போயிடுச்சு. அதனால முடியல ப்ரோ. ஏய் சீட்டிங் பண்ணியா என்ன? சீட்டிங் பண்ணியா என்ன? ஏதாவது சீட்டிங் போட்டேன் போமா, சீட்டிங் பண்ணலாம். ஆக்சுவலாக என்னால் சாப்பிடவே முடியல, கடந்த 2 சேலஞ்ச் தான் நான் தோத்துட்டேன். இதுலேயும் வந்து பொஸ்ஸு. ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்லயே சாப்பிடலாம் ப்ரோ, இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அலட்சியம். அதனால தான் நீ சாப்பிடல, ஒழுங்கா சாப்பிடு. அப்படி இல்ல, நான் சொல்லல, என்னன்னா சொல்றாங்க பாருங்க, கம்பி கட்டுற கதை எல்லாம் சொல்றாங்க. தட் இஸ் அண்ணா செலும்பு. சி, நான் தான் நிறைய சாப்பிட்டுருக்கேன், இவர் வந்து சும்மா ஏதோ பரப்பி வச்சிருக்காரு. நான் எலும்பையே நல்லா செதைச்சி நல்லா எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்ருக்கேன். அவங்க சும்மா அப்படி கடைசி கடைசி போட்டிருக்காங்க. என்னுடைய எல்லா எட்ஜஸையும் பாருங்க, அவங்க எட்ஜஸ்லாம் பாருங்க, எலும்புடைய எட்ஜஸ். நீங்களே பாருங்க, ரொம்ப க்ளோஸ் அப் கண்டாரா, பாவம் ஓடிட்டு போகிறாங்க. அடுத்த சேனலில் நீங்களும் கமிஷனாக தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன். சுஜி என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது கமெண்ட் போடுங்க, வர வர சரி கிடையாது. இப்போவே நீ கேமரா எடுக்க வந்துடும், நாங்கள் வந்து உட்காந்துடுறோம். ஏய் வாங்க ப்ரோ, சீரியஸ்லி வாங்க. என்னால் சுத்தமாக முடியல, அதனால நான் வந்து அந்த சேலஞ்சை வந்து தியாகம் பண்ணுறேன். தியாகம் பண்ணி சாப்பிட்டு நான் சாப்பிட்ருவோம். சாப்பிடு ரமேஷ் ப்ரோ, நீங்கள் வாங்க. இது கல்லாட்டம், நான் ஒத்துக்க மாட்டேன். வாங்க ப்ரோ. ஏய் ரமேஷ், எல்லாம் நம்ம பண்ணுறதுதான். ஏய் என்னங்க, இப்போ சீட் பண்ணிட்டாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருக்காங்க. அவங்க வந்து கேமரா எடுக்கிறாங்களா, ரமேஷ் வந்து வீடியோ எடுக்க போகிறானா? ஒய்யால, ரெண்டு பேர் ஒரு ஆள் போட்டி பார்த்தீங்களா? பாவம் சுஜி, கேஎஃப்சி சிக்கன் கூட சாப்பிட முடியல. நெக்ஸ்ட் டைம் சுஜிக்கிட்டே கேட்போம் என்ன பண்ணலான்ட்டு. இது என்னுடைய சாய்ஸ் தான், கேஎஃப்சி சிக்கனு. ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து பீஸாவும் பாடி பிடி அவங்க தான் சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சாய்ஸ், இப்போ பார்க்கலாம். அடி பிச்சிருவேன். நீங்கள் பாருங்கள் மக்களே, இது என்ன ரன்னிங் ரேஸ் ரிலேவா? அது ரிலே தானே, அது ரிலேவா நடக்குது. பாஸ் கொடுத்து பாஸ் கொடுத்து கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க. ஐயோ நான் முடியல, என்னால் இப்போ அவனும் எப்படி காம்படிஷன் ஆரம்பிப்போமா? இது ரொம்ப ஃப்ரெஷ் பீஸ்மா, கஷ்டமா இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஓ மை காட், எஸ் 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 ப்ரோ. டேய் டீம் சுத்தி எப்போ சாப்பிட்டேன்? ஒண்ணும் இல்ல, கேமரா மேன் தூக்கு. இவங்க சீட் பண்ணது கூட ஓகே, அதே பார்த்தீங்கன்னா 10 பீஸ் இருக்கு. இப்போ சொல்கிறேன், இதை சுஜி சாப்பிட்டுச்சுனா வின்னர் பார்த்துக்கலாம். வா வாடா, அப்படி போடா. ஏய் வெயிட் வெயிட் வெயிட், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அங்கே வாயில் இருக்கு பாருங்க, அங்கே பாருங்க. ஆ சாப்பிட்டு முடிச்சுட்டேன், அங்கே பாருங்க. இப்போ நான் தான் வின்னர். ஏங்க இந்த பிள்ளை செல்ஃபி போட்டுச்சு, நான் ஏதோ பேசிட்டே இருந்தேன், கேப்ல ஆகுமான்னு சாப்பிட்டுக்கிறாங்க, நான் கவனிக்கவே இல்லை. எதேச்சா பாக்ஸ் எடுத்து பார்க்குறேன், லாஸ்ட் பீஸ் சாப்பிட்டுக்கிறேன். எப்போ டேஞ்சரஸ் சொல்லு, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே சாப்பிட்டாச்சுப்பா, அது ஒன்று தான் நல்ல விஷயம். ஆமாம், ரெண்டு பக்கெட் வாங்கினோம், பட் நான் சாப்பிடணும்னு எதிர்பார்க்கல. பா ஃபுல்லாக சாப்பிட்டேன்.
மக்களே நான் தான் வின்னரு நான் கொஞ்சம் ஒத்துக்கிறியா இல்லையா உண்மையை சொல்லு மனசாட்சி படி சொல்லு பெப்சி சேலஞ்ச் வச்சுக்குமா நீ ஒரு கப்பு நான் ஒரு கப்பு வா தோத்ததுனால இருவரை இருவரை நீ ஆல்ரெடி பாதி குடிச்சிட்டு வேற வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி இதை பாரு இல்லை இல்லை சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஆ இருங்க இதில் வந்து சுஜி ஆல்ரெடி தோத்துன்னு ஒத்துக்கிட்டாங்க பட் ஸ்டில் அவங்க வின் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால பெப்சி சேலஞ்சு பெப்சியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு சிப்பு அடிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது எண்ணில் ஃபுல்லாக இருக்குது ஸோ இதுலையாச்சும் பாருங்க அதில் எவ்வளோ இருக்குது இதில் எவ்வளோ இருக்கு பாருங்க இது ஃபுல் பெப்சி எப்பா உனக்கு அவங்க கொஞ்சம் சிக்கன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ சப்போர்ட் பண்ணாத கமெண்ட்ல போட்டு கிழிச்சிருவாங்க ஒன்று ரெடியா சுஜி ஒன் டூ த்ரீ ஸ்டார் அதனால கேஎஃப்சி சேலஞ்ச் நான் தான் வின்னர் ஒரு நிமிஷம்மா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட நீங்களும் வந்து இந்த மாதிரி சேலஞ்ச்லாம் வந்து ஒரு ஃபன் சேலஞ்ச் மாதிரி பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஒரு மெமரேபிளாக இருக்கும் இவ்வளோ சாப்பிடணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒன்று வச்சுட்டு அது யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் ஸோ மேக் மோர் மெமரிஸ் அண்ட் ஹேவ் ஃபன் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய் எஸ் பாய் Thank you.